பனிமலை அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அங்க பணக்காரர்களான ஒரு தம்பதி இருந்தாங்க. அவங்க கிட்ட ஜானகி அப்படிங்கிற வேலை செய்யற ஒரு பொண்ணும் இருந்தா. ஒரு நாள் ஜானகி வேலை செய்யறதுக்கு லேட்டா போனா. அதுக்கு அந்த வீட்டு முதலாளி அம்மா கோச்சுக்கிட்டாங்க. ஏண்டி ஜானகி தினமும் லேட்டாவே வர, பணத்தை மட்டும் கரெக்டா வாங்கிக்கிற? அம்மா, வீட்டுல கொஞ்சம் வேலை இருந்ததுமா, அதனாலதான் கொஞ்சம் லேட்டா ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்கம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ சீக்கிரமா வந்து வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உன் வீட்டு வேலைய பாத்துக்க. சரிம்மா, நாளையில இருந்து அப்படியே பண்றேன் அப்படின்னு ஜானகி அவங்க வீட்டு மொத்த வேலையும் செஞ்சா. எல்லா வேலையும் செஞ்சதுக்கு அப்புறம், அம்மா நான் கிளம்புறேம்மா, எல்லா வேலையும் செஞ்சுட்டேன். சரி, ஒரு நிமிஷம் இரு, மீந்து போன சப்பாத்திங்க இருக்கு, அதை வெளியே வீசிட்டு போ. சரி, குடுங்கம்மா அப்படின்னு ஜானகி சொன்னா. அப்போ அவங்க மீந்து போன சப்பாத்திகளை கொடுத்தாங்க. அவங்களும் சரின்னு சொல்லி அதை வெளியே எடுத்துட்டு போனாங்க. அப்படியே அன்னைக்கு போயிடுச்சு. அன்னைக்கு மறுநாள் காலையில வேக வேகமா ஜானகி வேலைக்கு வந்தா. அத முதலாளி அம்மா பாத்துட்டு இருந்தாங்க. என்ன இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரம் வந்திருக்க, என்ன ஆச்சு? நீங்க தானம்மா சீக்கிரமா வர சொன்னீங்க, அதனாலதான் நான் சீக்கிரமா வந்திருக்கேன். சரி சரி, போய் வேலைய பாரு போ. அது இருக்கட்டும், என் கிச்சன்ல பாத்திரம் எல்லாம் காணா போது, ஒருவேளை வீட்டுக்கு கீட்டுக்கு எடுத்துட்டு போறியா நீ? அம்மா, நான் வேணும்னா கேட்டு வாங்கிட்டு போனே தவிர திருடிட்டு போற பழக்கம் எல்லாம் எனக்கு கிடையாது. காணாம போச்சேன்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க முதலாளி அம்மா. ஜானகி அன்னைக்கு கூட அவளோட வேலை மொத்தத்தையும் முடிச்சா. அம்மா, வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், சப்பாத்தி இருக்காமா, வெளியே தூக்கி போட. முதலாளி அம்மா இருக்குன்னு சொல்லி சப்பாத்திய கொடுத்தாங்க. அந்த சப்பாத்திய வாங்கிக்கிட்டு ஜானகி போனா. அப்படியே நாட்கள் போச்சு. இப்படியே தினந்தோறும் நடந்தது. ஒரு நாள் யஜமானி அம்மா ஒரு விஷயத்த நினைச்சாங்க. தினமும் சப்பாத்திய தூக்கி போடுறன்றா, ஆனா ரோட்ல சப்பாத்தியே காணோம், இவ என்ன பண்றா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க முதலாளி அம்மா. அந்த நேரத்துல வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஜானகி அவங்க கிட்ட வந்தா. அம்மா, வேலை முடிஞ்சிருச்சு, இன்னைக்கும் தூக்கி போடுறதுக்கு சப்பாத்தி இருக்காமா அப்படின்னு ஜானகி கேக்கும்போது, அவங்க கிட்ட சப்பாத்தி கொஞ்சம் கூட மீறலன்னு பதில் சொன்னாங்க. அதுக்கு ஜானகி சரின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போனா. அன்னைக்கு இப்படியே போச்சு. ஒரு நாள் ஜானகி வேலைக்கு வராததுனால முதலாளி அம்மாக்கு பயங்கர கோபம் வந்தது. ஐயோ, இன்னைக்கேன்னு பார்த்து அந்த ஜானகிய காணுமே, வீட்டுக்கு வேற விருந்தாளி வராங்க, இவ்ளோ நேரம் ஆகியும் காணுமே, இனிமே வெயிட் பண்ண வேண்டாம், நானே அங்க போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு முதலாளி அம்மா ஜானகி வீட்டுக்கு போனாங்க. அங்க அவளோட புருஷன் படுத்த படுக்கையா இருந்தாரு. ஜானகி, எனக்கு பசியா இருக்கு, ரெண்டு நாளா சாப்பிடுறதுக்கு எதுவுமே கொண்டு வரலையே, தண்ணிய குடிச்சிட்டே காலத்தை கடத்துறோம், உன் முதலாளி அம்மா கிட்ட பணம் கேக்கலாம்ல? வேலையில சேர்ந்து ரெண்டு வாரம் கூட ஆகலங்க, இப்பவே நான் காசு கேட்டேனா இல்லன்னு சொல்லுவாங்க, காத்திருந்து காத்திருந்து ஒரு வேலை கிடைச்சது, அதுவும் போகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லங்க, இன்னைக்கும் சப்பாத்தி ஏதாவது மீந்தா கண்டிப்பா கொண்டுட்டு வரேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு ஜானகி பேசிக்கிட்டு இருந்தா. இது எல்லாத்தையும் வாசல்ல நின்னுட்டு இருந்த எஜமானி அம்மா ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஐயையோ, தினந்தோறும் சப்பாத்திய தூக்கி போடாம இந்த பொண்ணு அவ புருஷனுக்கு குடுக்கறாளா, தேவையில்லாம இந்த பொண்ண நல்லா திட்டேனே, பெரிய தப்ப பண்ணிட்டேன் அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு வீட்டுக்கு போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜானகி வேக வேகமா அங்க வந்தா. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா, வீட்ல கொஞ்சம் வேலை இருந்தது, அதான் லேட் ஆயிடுச்சு. ஜானகி, உன் வீட்டுக்கு வந்திருந்த, நீ எவ்வளவு கஷ்டப்படுறங்கறதையும் பாத்துட்டேன். அம்மா, உன் புருஷனுக்கு என்னாச்சு, அவர் ஏன் படுத்த படுக்கையா இருக்காரு? அவர் லாரி டிரைவர்மா, அவர் ஒரு நாள் லாரி ஓட்டும் போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ரெண்டு காலும் போயிடுச்சு, அன்னையில இருந்து நான் தான் குடும்பத்தை பாத்துக்கிறேன், என் புருஷன் நல்லா இருந்தாருனா எனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காதுமா அப்படின்னு ஜானகி அழுதுகிட்டே சொன்னா. அதுக்கு எஜமானி அம்மா, கவலைப்படாத ஜானகி, நீ இன்னையில இருந்து உன் இஷ்டப்படி எப்ப வரணுமோ வா, உனக்கு பணம் அவசியம்னா என்கிட்ட கேளு அப்படின்னு சொன்னாங்க எஜமானி அம்மா. அதுக்கு அவளும் சரின்னு சொல்லி வீட்ல இருந்த வேலை மொத்தத்தையும் பண்ணிட்டு கிளம்பும் போது முதலாளி அம்மா பணம் கொடுத்தாங்க. அத பார்த்து ஜானகி ரொம்ப சந்தோஷப்பட்டா. அன்னையில இருந்து அந்த முதலாளி அம்மா ஜானகிய எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க புண்ணியத்துல ஜானகி குடும்பத்துக்கு
நல்ல காலம் பிறந்தது. அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல விஷ்ணு சாரதா அப்படின்னு ஒரு தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு ஷாம் அப்படிங்கிற பையன் இருந்தான். அவங்களோடது ரொம்ப ஏழு குடும்பம். ஆனா விஷ்ணு ஒரு தீனி பண்டாரம். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். என்னங்க, உங்களுக்கு வெளியில சாப்பிடுறதுக்கு பணம் எங்க இருந்து தான் கிடைக்குது? ஒருவேளை எனக்கு தெரியாம கடன் கிடன் எதுவும் வாங்குறீங்களா? ஆமா, கடன் வாங்குற அப்படின்னு கோபமா சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே போயிட்டான். அப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அவனுக்கு ஆரோக்கியம் சரியில்லாம இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் அவங்களோட குடும்ப சூழ்நிலையே சரியில்லாம போச்சு. சாரதா அவ வீட்டை வித்து கடனை எல்லாம் தீத்தான். அதுக்கப்புறமா சாரதாவும் ஷாமும் அப்படியே நடந்து போய் சோர்வா இருந்ததால ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்தாங்க. போனவர் போகும்போது நமக்கு அநியாயம் பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த சாப்பாட்டு பைத்தியத்தினால சாப்பிட்டு சாப்பிட்டு கேஸ் ட்ரபிள் வந்து பாதியிலே போயிட்டாரு. கடனை எல்லாம் ஏன் தலைமையில போட்டு போயிட்டாரு. இருந்த ஒரே ஒரு வீட்டையும் இப்ப வித்தாச்சு. என் குழந்தையும் நானும் தனியா இப்போ எங்க போறது, என்ன பண்றது அப்படின்னு வேதனையோட அழுதுகிட்டு இருந்தா. அவங்க பையனும் அழுதுகிட்டே, அம்மா அழாதம்மா அப்படின்னு ஆறுதல் படுத்தினான். அப்போ அங்க ஒரு சாமியார் வந்தாரு. அவரு அவங்க ரெண்டு பேரும் அழறத பார்த்து, யார் நீங்கள், ஏன் இங்கே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறீர்கள்? அதுக்கு சாரதா எழுந்திருச்சு அந்த முனிவருக்கு வணக்கம் சொல்லி நடந்த எல்லாத்தையுமே சொன்னான். வருத்தப்படாதே அம்மா, நீ என்னுடைய ஆசிரமத்தில் தங்கலாம் அப்படின்னு சொன்னாரு அந்த முனிவர். அதுக்கு சாரதா சந்தோஷப்பட்டு தன்னோட பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு சாமியார் கூட போனா. அங்க அந்த முனிவருக்கு சேவைகள் செஞ்சு கிடைக்கிறத சாப்பிட்டு அங்கேயே இருந்தாங்க. ஒரு நாள் அவ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு பக்கெட்ட பார்த்தா. என்ன இந்த பக்கெட்டு, இவ்வளோ பெருசா இருக்கு, இதுல என்ன இருக்கு? உடனே அந்த பக்கெட்டை திறந்து பார்த்தா. அதுல கொஞ்சம் கோதுமை இருந்துச்சு. அத பார்த்து, கோதுமை பாக்கிறதுக்கு நல்லா இருக்கே, இன்னைக்கு சாமிக்கு ரொட்டி தயார் பண்றதுக்கு கோதுமை மாவு கூட இல்ல, இத அரைச்சா இப்ப மாவு கிடைக்க போகுது, அந்த மாவை வச்சு சாமியாருக்கு சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு அரைக்கிறதுக்கு ஆட்டுக்கல்ல தேடினா. ஒரு வழியா ஒரு மூலையில ஆட்டுக்கல் கிடைச்சது. உடனே அதை எடுத்துட்டு வந்து கோதுமைய போட்டு மாவரைக்க ஆரம்பிச்சா. அப்படி அரைச்சுக்கிட்டு இருக்கும் போது ஷாம் அந்த இடத்துக்கு வந்து, அம்மா சுவாமி கூப்பிடுறாருமா. சரிடா, நான் போயிட்டு வர, ஆனா நீ கொஞ்ச நேரம் இத அப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி வெளியில போயிட்டாங்க. ஷாம் நெல்ல ஆட்டிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஆட்டுக்கல்ல இருந்து வைரங்கள் வெளியில வந்துச்சு. அத பார்த்த ஷாம், அம்மா அம்மா வைரங்கள் வருதுமா அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தான். வெளியில இருந்த சாமியாரும் சாரதாவும் உள்ள வந்து பார்த்தாங்க. அப்போ அந்த ஆட்டுக்கல் ஒரு பொன்னா மாறுச்சு. அத பார்த்து மூணு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. யாரும் பயப்பட வேண்டாம் சுவாமிஜி, வணக்கம். ஒரு மாந்திரிகனோட சாபத்தால நான் இப்படி இருந்தேன். அந்த விஷயம் தெரியாத உங்களோட அப்பா என்னை இங்க கொண்டு வந்துட்டாரு. ஆனா நான் வந்த நாள்ல இருந்து என்னை யாரும் உபயோகிக்கல. என்னோட சாபம் விமுக்தி அடையணும்னா மனசுல கள்ளம் கபடம் இல்லாத ஒருத்தர் இந்த ஆட்டுக்கல்ல அரைக்கணும். அப்போ அவங்களுக்கு வைரங்கள் கிடைக்கும், எனக்கும் சாப விமுக்தி கிடைக்கும். இந்த கள்ளம் கபடம் இல்லாத சின்ன பையன் என்னை உபயோகித்ததாலதான் எனக்கு சாப விமுக்தி கிடைச்சது அப்படின்னு நடந்த விஷயத்த எல்லாம் சொன்னான். அதுக்கு அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவ அங்க இருந்து போயிட்டா. அப்போ சுவாமிஜி சாரதா கிட்ட, சாரதா இனி உன்னுடைய கஷ்டங்கள் தீர்ந்து விட்டது, இந்த வைரங்களை எடுத்துக்கொண்டு போய் நன்றாக வாழ் அப்படின்னு வைரங்களை அவர்கிட்ட கொடுத்தாரு. அவ அதை வாங்கிக்கிட்டு, ரொம்ப நன்றி சுவாமி, இதெல்லாம் உங்களால தான் நடந்துச்சு அப்படின்னு சாமியாருக்கு நன்றி சொன்னான். கொஞ்ச நாட்கள் கழிஞ்சது. அவ அந்த வைரங்களை வச்சு பெரிய பணக்காரியாகவும் தன்னோட பையனை நல்லாவும் படிக்க வச்சு சந்தோஷமா வாழ்ந்தான்.